ரெண்டு விஷயங்கள் இங்கே பற்றி பேச போகிறோம். முதலாவது வந்து ஸ்க்ரீன் பிளே காம்படிஷன் ஒன்று நடத்தணும். தமிழில் வந்து இது வரைக்கும் திரைக்கதைக்கான ஒரு போட்டியோ அதற்கான செலெக்ஷன் அங்கீகாரமோ இல்லாமல் இருந்ததா ஒரு அதிர்ச்சியான செய்தி அது, ஏன்னா இது வரைக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ முத முறையாக அதை ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒரு ஸ்க்ரீன் பிளே காம்படிஷன் அப்படின்னு ஒன்று நடத்தி பார்த்தோம். ஒரு 180 ஸ்கிரிப்டுக்கு மேலே வந்தது, அதுலேருந்து சிறப்பாக வந்து டாப் 5 ஸ்கிரிப்ட்ஸாக வந்து செலக்ட் பண்ணிட்டோம். முருளியில் திரைப்படத்துக்கான ஒரு 5 சிறந்த திரைக்கதைகளும், குறும்படங்களுக்கான ஒரு சிறந்த 5 திரைக்கதைகளும் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எல்லாமே இங்கே வந்திருக்காங்க, பல ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க இங்கே ஸ்டேஜில் கூப்பிட்டு கௌரவப்படுத்த போகிறோம், அப்புறம் அவார்டு கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ் என்னென்னா, இந்த சார் மூவி ஃபண்டிங் நெட்ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச காலமாக க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேன்சியான வேர்டாக இருக்குது. உலகம் முழுவதும் வந்து கிக் ஸ்டார்டர், இண்டிகோகோ போன்ற பிளாட்ஃபார்ம்லாம் உருவாகிருக்கு, க்ரௌட் ஃபண்டிங் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ். அடிப்படை என்னென்னா, ஒரு படைப்பாளி, அது வந்து எந்த படைப்பாகவும் இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், ஒரு ரிசர்ச் இருக்கலாம், ஒரு சயின்ஸை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்கலாம், இந்த படைப்புகளை இந்த ப்ராஜெக்ட்ஸ்களை வந்து அவங்க வேண்டிய ஃபண்டிங் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஏன்னா இது உலகமுமே ஒரு சரியான படைப்பாளிக்கும் சரியான ஃபைனான்சியல் லிங்க் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து தே லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அந்த பிளாட்ஃபார்ம் தே பிரிங் த லாட் ஆஃப் க்ரௌட் தான். ஸோ அவங்களுக்கு வேண்டிய எக்ஸ்போசர் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து உலகம் முழுவதும் இருக்க பொட்டென்ஷியல் இன்வெஸ்டர்ஸை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்க அதை இன்வெஸ்ட் அந்த அதில் இருக்கவங்களவங்க வந்து அவங்களுக்குடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் எசென்சியலி க்ரௌட் ஃபண்டிங். இந்த இன்டர்நேஷனல் லெவலில் நடந்துகிட்டு இருக்காது. இந்திய லெவலில் சில படங்கள், முனீர்னு ஹிந்தியில் அவர் ட்ரை பண்ணார், லூசியா படம் வந்து கன்னடத்தில் வந்து சென்சேஷனல் ஆச்சு இந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக. ஆனாலும் இன்னும் இன்னொரு லூசியாவோ இன்னொரு முனீரோ இங்கே இன்னும் செயல்படாமல் காரணம் வந்து அந்த க்ரௌட் ஃபண்டிங் ஐடியா வந்து இந்திய லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகிற வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. திரைக்கதைகள் நிறைய பேருக்கு கேட்கும்போது 15 வருஷமா 16 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்க ரஷ்மிஸ் கேட்கும்போது கூட கதை இருக்கு இந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் இல்லை அப்படிமாங்க. வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த திரைக்கதை இல்லாமல் எப்படி வந்து ஸ்பாட்டுக்கு போக முடியும், திரைக்கதை இல்லாமல் எப்படி ஒரு படம் சாத்தியம்ங்கிறது வந்து. ஆனால் இன்னைக்கு ஒரு திரைக்கதைக்காக ஒரு 150 திரைக்கதைகள் வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு. வந்து ரொம்ப சினிமா நிச்சயமாக வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஏஜென்சின்னு சொன்னீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தயாரிப்பாளர்களுக்கு நல்ல கதைகளை கொண்டு சேர்க்கறதுக்கு, நிறைய தயாரிப்பாளர்களுக்கு இந்த மாதிரியான திரைக்கதைகள் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு பெரிய பாலமாக இருக்கும்னு நம்புகிறேன். விழித்திரு நானே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த படம் முடிய போது என்னதான உதவி இப்போதைக்கு இந்த 5 திரைக்கதைகளில் சிறந்த திரைக்கதையாக இருக்குது, ஏதாவது திரைக்கதையை நான் தயாரிக்கிறேன்னு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். வந்து ஃபியூச்சரில் ஸ்ரீகுமார் சார் மாதிரி இன்னும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதிலிருந்து நிறைய திரைக்கதைகள் எடுத்து இதே போன்ற திரைக்கதை போட்டிகள் நிறைய நடந்து நல்ல நல்ல திரைக்கதைகள் வந்து ஃபண்டட் அண்ட் நல்ல ஸ்க்ரீன் பிளே சரியான ஒரு புள்ளியில் சேர்ந்து நல்ல சினிமா உருவாகணும்னு வேண்டிக்கிறேன். அது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், நடக்கும். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், நன்றி. சினிமாவுக்கு வர்றது எல்லாருக்குமே வந்து எல்லாம் ஒரு எல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு தான் வரோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் சாதனையை மட்டும்தான் நினைப்போம். அதுமாரி வராங்க, எல்லாராலையும் சாதிக்க முடியறதில்ல. காரணம் வந்து ஒரு சில படங்கள் வந்து முடியாத கூட போயிடுது. உங்கள் சார் சொல்லது போன மாதிரி இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாதிக்க நினைக்க வர அத்தனை பேரும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் இந்த இது பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது. அதனால் இதுக்கு எல்லா எந்த விதத்தில் உதவிகள் கேட்டாலும் உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறது. நன்றி வணக்கம். நாங்கள் ஒரு கோடி அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு 2 ப்ராஜெக்ட் வந்து ஒரு 75 லேக்ஸ், 80 லேக்ஸ் அப்படி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி நீட் நாட் பி 65 லேக்ஸ். அதை நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்? சார் சொன்ன மாதிரி இந்த இந்த படத்துக்கான மார்க்கெட் வேல்யூ என்ன, சக்ஸஸ் ஃபெயிலியர் தாண்டி நம்ம ஜென்ரலாக ஒரு ஐடியாலஜி நம்மளோட ஒரு மார்க்கெட் வேல்யூ, இந்த கண்டென்ட்டுக்கு இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மார்க்கெட் வேல்யூ வரும், இல்லை இவ்வளோ கரெக்டான ஒரு ஐடியா இருக்கும்போது அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் 150 கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியுதுலாம் முடியாது. ஏன்னா அன்னியன் படம் எடுத்துருந்த போது சங்கர்சா வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்கு போனார், 25 படம் 1 கோடி படம் எடுத்துருக்கலாம், தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 25 கோடிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னது வந்து வித்தின் ஒரு 5 இயர்ஸில் வந்து இன்றைக்கி வந்து அது 140 கோடி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது பிஸ்னஸ் பொறுத்தாங்க. நான் சொன்னேன்
இப்போ நீங்கள் இதிலே எடுத்தால் ஒரு ப்ராஜெக்ட், இப்போ ஹாலிவுட்டில் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அதாவது ஃபண்டிங் இல்லாட்டி கூட எனக்கு ஆர்டிஸ்ட் கால் செய்திருக்கும், அவங்க அதை லிஸ்ட் பண்ணி ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் ப்ராஜெக்ட் பேஸ்டா, அதாவது அந்தந்த அந்தந்த ஃபிலிம் மேக்கர் அந்த ப்ராஜெக்ட்க்கு எப்படி விரும்புகிறாரோ அப்படி ஸ்லாப்ஸ் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த பிரிச்சு வேண்டாம், என்னோட படம் 60 லட்சம் ரூபா, 60 லட்சம் போட்ட ஒரு ப்ரொடியூசர் வந்தால் போதுங்கிற அதை லிஸ்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 10,000 10,000 1,000 பேர் போட்டால் கூட போதும் அப்படிங்கிறவங்க அந்த ஸ்லாப் பண்ணி. ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு லிஸ்ட் பண்ணுற அந்த கிரியேட்டரும் ஹி கேன் டிசைட் த ஸ்லாப். The company will give you sign a legal agreement with the investor for this terms. You are investing for in the project I invest பண்ணிருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த இந்த ஸ்டேஜில் இருக்குது, இதை வந்து நாங்கள் இந்த கம்பெனி எக்ஸிக்யூட் பண்ணுது, லைன் ப்ரொடியூசர் எக்ஸிக்யூட் பண்ணோம். பேசிக்காக சில கேரண்டிஸ் நான் சொன்ன மாதிரி, லாப நஷ்டங்கிறது வந்து யாராலும் கேரண்டி சொல்ல முடியாது, பட் படம் முடியும் அப்படிங்கிறத கேரண்டி சொல்ல முடியும். முதல்ல இப்போ நான் என் படத்தை லான்ச் பண்ணுறேன், அது எனக்கு பெரிய லாபம். ரெண்டாவது இல்லை சார், பேசிக்காக நான் வந்து பெரிய சர்வீஸாக அப்படிலாம் கிடையாது, பட் என்னால் சும்மா இருக்க முடியாது, அதனால் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன். படம் பண்ண முடியாத போது நான் அப்போ தான் வந்து சவுண்ட் கேமரான்னு ஒரு மீடியா ரன் பண்ணேன். சரி, வெறும் நியூஸ் ஏஜென்சி வேணாம், ஏதாவது அப்போ தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே காம்படிஷன், அதில் எனக்கு ஒன்று நான் என்னோட ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணல, பண்ணிருக்கலாம். எனக்கு உண்மையில் நான் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவேன், இங்கே அடந்த 5 ஸ்கிரிப்டோட என் ஸ்கிரிப்ட் பெட்டர்னு நான் சொல்லலாம், பட் அது நான் போகல, ஏன்னா அது ஒரு அன்னத்துக்காக தெரிஞ்சது, அதனால் நான் சப்மிட் பண்ணலை. விஷயம் தான் சார், இப்போ என்ன எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, அட்லீஸ்ட் இதில் ஹெல்ப் பண்ண யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பின்னாடி, அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ பேசியல் நான் இது இது இந்த ப்ராஜெக்ட் சுயநலமாக தான் லான்ச் பண்ணியிருக்கேன், என்னோட ப்ராஜெக்ட் தான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரையலாக அது ஒன்று சுயநலமாகவும் இருக்கலாம், இல்லைன்னு வந்து முட்டாள்தனமாகவும் இருக்கலாம், சொத்தமாக ஒன்று வராட்டின வந்து அது அது ரிசல்ட் ஆகலாம். ஸோ அந்த டேக்கிங் த ரிஸ்க், வேறு வழி இல்லை, அவ்வளோதான். இது கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்குறீங்க, கம்பெனிக்கு வந்து க்ரௌட் ஃபண்டிங் மாடல் நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். கிக் ஸ்டார்டர் வந்து தேர் சார்ஜிங் அரௌண்ட் 7% ஆஃப் த கலெக்ஷன் ஃபண்டிங். அவங்க ரெண்டு வச்சுருக்காங்க, அதாவது ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃபிக்ஸட் அப்படின்னா. ஃப்ளெக்சிபிள்னா நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணால் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. வி ஆர் நாட் என்கரேஜிங் தட், ஏன்னா அது உங்களுடைய ஸ்கேம் ஆகிடும், ஏமாத்திருக்கணும் வாய்ப்பு நிறைய வரும் அப்படின்னால. வி ஆர் ஃபாலோயிங் ஒன்லி ஃபிக்ஸட் ஃபண்டிங் மாடல். அந்த ஃபண்டிங் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணால் அந்த அது கலெக்ட் பண்ண ஆனதுக்கப்புறம் வி வில் டேக் மூவ் த ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஃபண்டிங் டு த ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். நான் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் தான். இந்த ஓரியன்டேஷன் பண்ணணுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 எலெக்ஷனில் பேசப்படுற, ப்ராமிஸ் பண்ணப்படுற, டெலிவர் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அதுக்கு மேலே நான் விமர்சனம் பண்ண விரும்பல. அந்த மாடல், அதாவது ஜிவி சார் மாடல் வந்து எனக்கு தெரிஞ்சு கிரௌட் ஃபண்டர் மாடல் கிடையாது, அது மோர் ஆஃப் அ கார்ப்பரேட் நம்பிக்கை ஆமாம் சார், என்ன மேலே கேஸ் போடலாம், ஜெயிலில் கோர்ட்டில் போடலாம். ஸோ அதான் அது அது அதுக்கான தயாரோட, அதுக்கான ஒரு லீகல் கவுன்சிலோடைய ஒரு ஆடிட்டிங் டீமோட தான் நான் உள்ளே இறங்குறேன். அக்ரிமெண்ட்ஸ் வரையும் வந்து நான் சொன்ன மாதிரி எது நடக்கும் எது நடக்காது, எதுக்கு நாங்கள் பொறுப்பு எதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து நியாயமான முறையில் ஒரு இரண்டு பக்கமும், அதாவது என்ன சார், ஒரு பேசிக்காக ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு ஒரு ப்ரொடியூசர் நம்பி நான் படத்துக்கு ஒரு ஒரு கதை சொல்கிறேன், ஓகே பண்ணுறாங்க, எனக்கு ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுத்து நான் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 10 நாள் ஷூட்டிங் போகிறாங்க, அப்புறம் வந்து ஃபண்டிங் ஏதோ பிரச்சனை, அதுக்கப்புறம் என்னால் அந்த அந்த ப்ராஜெக்ட் எடுத்து இன்னொருத்தர் போக முடியாது, காப்பிரைட் இஷ்யூ. அவர் ரெடியாகி வர்ற வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணணும். இது எனக்கே நடந்திருக்கு. நான் என்னோடய படம் ரிலீஸ் ஆன படம் கேள்விக்குறி, அதுக்கப்புறம் நான் ஒரு 5 படம் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாமே வேரிய ஸ்டெப்ஸ் வேரிய இஷ்யூஸ். ஸோ இந்த அனுபவங்களை தான் இதை அப்ளை பண்ணுறேன். முடிக்கிறதுக்கான அந்த கதைக்கு அதான் சார், இது வந்து நான் கோச்சரே நான் 6 லட்சம் எடுக்க முடியாது சார், ஆனால் அந்த சவுண்ட் கேமரா ஆக்ஷன் இந்த படத்தை எடுக்கலாம்.
பொறுப்பு. சரி, இல்ல கதை கதை வந்து அந்த கதாசிரியருடைய இடைக்குடைய பொறுப்பு. அது வந்து இந்த சிஸ்டத்துல ஒர்க் ஆகுமா இல்லையான்னு டிசைட் பண்றது எங்களுடைய பொறுப்பு. ஒரு ஒரு அதுக்கு என்ன சார் இது வந்து ரேர் கேஸ், நடக்க வாய்ப்பு இருக்கு. அவர் அதாவது அவர் சொல்ல மாட்டார் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கான எக்ஸிக்யூஷன் லைன் ப்ரொடியூசரா முழுக்க முழுக்க இந்த கம்பெனி தான் நிர்வாக இடத்துக்கும் ஃபைனான்ஸ் ஹேண்ட்லிங். ஸோ ஷூட்டிங் ஏதாவது ஒரு 40 நாள் பண்ணிச்சிருக்காங்க, 40 நாள் 42 நாள் ஆகும், 45 நாள் ஆகலாம், 150 நாள் ஆகிடாது. ஸோ அதை முதல்லயே கிளாரிஃபை பண்ணிடும். இரண்டாவது, நீங்கள் கொடுக்குற பணம் வந்து கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ணுது உங்களுக்காக அப்படிங்கும் போது அந்த பொறுப்பு கம்பெனி தான் எடுத்துக்குது. ஸோ நீங்கள் 60 லட்சங்கிறது 65 ஆகலாம், 70 ஆகலாம், அது ஆகாமல் நாங்கள் 60 லட்சம் லிஸ்ட் பண்ணும்போதே அது 55 லட்சம் பட்ஜெட் தான், 60 லட்சமாக லிஸ்ட் பண்ண சொல்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அந்த பஃபர் 10% வச்சுக்கோங்க அப்படிங்க சொல்லி தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு தயாரிப்பாளராக எங்கள் சர்க்கிளோட தயாரிப்பு அனுபவத்தையும் நிர்வாகிகள் அனுபவத்தையும் பொறுத்து அந்த 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 டிசைட் பண்ணும்போது, ஓகே இவர் 30 லட்சம் சொன்னால் இது 30 லட்சம் முடியாதுங்க, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பன் டிஸ்கஷன் வச்சு அந்த பட்ஜெட் கூடவோ குறையோ செஞ்சு அதுக்கப்புறம் தான் லிஸ்ட் பண்ணுறோம். என்ன சார், நான் மிஸ்டர் முத்துராமலிங்கம் ரெண்டு பேர். ஆன் கேமரா ஆக்ஷன் பேர் வச்சுருக்கேன், பிகாஸ் இது ஒரு ஒரு சினிமா பேக்ட்ராப்பை பற்றின ஒரு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. ஒரு ஒரு நின்று போன படம் வந்து மீண்டும் ஒரு ரீஷெடியூல் ஆகி ஒரு 7 நாள் ஷூட்டிங் போகுது. அந்த 7 நாள் ஷூட்டிங் நடக்கிற சம்பவங்களை வந்து நான் சினிமா ஷூட்டிங்கில் வந்து எல்லாருக்குமே ஒரு கியூரியஸான விஷயம். ஆனால் அதே சமயம் அதுக்குள்ளே நடக்கிற ஒரு பல வாழ்க்கைகள் இருக்கும். ஒரு கதாநாயகனுடைய அதே ஷூட்டிங்ஸ் பரல ஒரு இடத்துல நிற்கிற ஒரு 20 அடிகளில் நிற்கிற 5 பேருடைய மனநிலை, அவங்களுடைய ப்ரெஷர், அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களை சந்திக்கிற அனுபவம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதை இன்டெப்த்தாக கவர் பண்ணுறதான் இது. இது ஒரு பேசிக்கலி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும், பட் முழுக்க முழுக்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே ஒரு பலருடைய அவங்களுடைய மைண்டில் போய் அனுபவிச்ச செயல்களமாக இருக்கும். நான் இது வந்து ஒரு 60 லேக்ஸில் பிளான் பண்ணியிருக்கேன் சார்.